ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ஓவர் மிஸ்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி கூட என்ன பார்க்க போகிறோம்னா, டில்லி மிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள். லைட் வெயிட்டில் செஞ்சுருக்கோம், டிசி மோட்டர் வச்சு வீட்டிலே செஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது, சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கட்டி வந்து ஹோல்ஸ் போட்டு பார்க்கலாம். ட்ரில்லிங் பிட்டு மாட்டியிருக்கு, இப்போ ஹோல்ஸ் போடுறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. பாருங்கள், இதுக்கு கிரைண்டிங் வீலும் செஞ்சுருக்கோம், அப்புறம் வந்து கட்டிங் வீல் செஞ்சுருக்கோம், சின்ன வாஷர் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு டிசி மோட்டார் தேவைப்படும். இது வந்து 775 டிசி மோட்டார், ட்ரில்லிங் மிஷின் மோட்டார் இது. அப்புறம் இதுக்கு பவர் சப்ளைக்காக வந்து அடாப்டர் எடுத்திருக்கேன், டிசி அடாப்டர். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்சி ஒன்று தேவைப்படும். இது வந்து 1.25 ஆர்சி, இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 1.25 பைப் வந்து ஒரு ரெடிக்கு எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் தான் தேவைப்படும், கொஞ்சம் இருந்தால் கூட போதும். அப்புறம் 1 இன்ச் டீ வந்து ஒன்று எடுத்திருக்கேன், இது எல்லாமே வாட்டர் பைப்பு, வாட்ரு டீ இது, இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 1 இன்ச் பைப் வந்து 1 அடிக்கு எடுத்திருக்கேன், இது கண்டிப்பாக 1 அடி தேவைப்படும். பாருங்கள், இது 1 இன்ச் வாட்டர் பைப்பு, மொத்தம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் செக்கு, இது வந்து சின்ன மோட்டாருக்குனே வருது. இந்த செக்கு வந்து ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணேன், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒன்று தேவைப்படும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வாஷர் போடும் பார்த்தீங்களா, அந்த வாஷர் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக போல்ட் நெட் நம்மளுக்கு தேவைப்படும், இது வந்து சுவிட்சஸில் இருக்கும் அந்த சுவிட்ச் நெட் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாஷர் தேவைப்படும். இந்த எல்லா சாமானுமே வந்து எலக்ட்ரிக் கடையில் கிடைக்கும், நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிக்கலாம், இது எல்லாமே வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சு தேவைப்படும், இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பு, இதுதான் வந்து ட்ரில்லிங் மிஷின் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ட்ரில் பிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஒன்று, இதில் வந்து சின்ன பிட்டு மட்டும் தான் போட முடியும், அதுக்காக தான் சின்ன பிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபீமேல் போட் அண்ட் மேல் போட்டு தேவைப்படும், இதுவும் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும், நீங்கள் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ரேட்டும் கம்மி தான். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.25 பைப் ஒன்று எடுத்திருக்கேன், இதை வந்து மோட்ரு உள்ளே வைங்க, கரெக்டாக மோட்ரு கரெக்டாக மறைகிற அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், வெளியே வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக மோட்ரு மறையுது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஸ்டாப்ரை யூஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை சாண்ட் பேப்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிருங்க, இப்போ பாருங்கள் மோட்ரு கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ நம்ம கட் பண்ண பைப்பை ஆர்சி உள்ள போட்டுக்கலாம், டைட்டாக போகும், சுற்றி வச்சு நல்லா அடித்து உள்ளே அமைச்சிருங்க ஃபுல்லாத்தையும். இப்போ பாருங்கள் மோட்ரு உள்ள போடுறது எப்படி ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வெளியே இல்லை, கரெக்டாக 1 நூல் இருந்தால் போதும், ரொம்ப வெளியே இருக்கக்கூடாது. இது மாதிரி கரெக்டாக மட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மோட்டருக்கு முன்னாடி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஷீட் வச்சு மறைக்க போகிறேன். அதுக்காக பிவிசி பைப் நான் ஷீட் எடுத்திருக்கேன், இதை வந்து கரெக்டாக ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக கட் பண்ணிவிட்டு மோட்ரு வச்சு இப்போ தான் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம், அதுக்காக ப்ளஸ் மாரி நம்ம போட்டுக்கலாம், சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், நான் போட்ட மாரி போட்டு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம், ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு போடணும். பாருங்கள், நான் சால்ட்ரிங் வச்சு போட்டுக்கிறேன், நீங்களும் சால்ட்ரிங் வச்சே போடுங்க. பாருங்கள், ஹோல்ஸ் போட்டாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது நம்மளுக்கு டைட்டாக, இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மோட்ரு இந்த பீஸிங் கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ போட போகிறோம், அதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதையும் நீங்கள் கரெக்டாக மோட்டரில் எங்கே ஹோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரூ போடும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு, கரெக்டாக போட்டிருக்கேன் நான், நீங்களும் கரெக்டாக மார்க் பண்ணி போடுங்க. மேலே இருக்கிற பிசுரெலாம் நம்ம எடுத்துடலாம், ஹோல்ஸ் வந்து கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்க்ரூ வந்து கரெக்டாக போட முடியும். தப்பாக போட்டிங்கன்னா ஸ்க்ரூ போட முடியாது. பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் நல்லா. பாருங்கள், தேய்ச்சி எடுத்தாச்சு, 2 ஸ்க்ரூ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஹோல்ஸ் கரெக்டாக எப்படி தெரியுது பாருங்கள், இதுமாரி மார்க் பண்ணி போடுங்க. இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டெல்லாம் டைட் வச்சிடலாம். நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் வைங்க, இல்லை க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சாலும் டைட்டாக இருக்கும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக 2 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதில் ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்குது. இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன், 2 ஒயர் வந்து மோட்டரில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன், நீங்களும் சால்ட்ரிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒயர் கையிலே கூட முறுக்கிடுங்க. பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணியாச்சு, 2 ஒயர் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து நம்ம பைப் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது உள்ளே நொயிச்சிடலாம். ரெண்டு ஒயர் பின்னாடி பக்கமாக எடுத்துருங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லூஸாக இருக்குது, லொடலோடனு ஆடும். இது இது நம்ம வந்து கரெக்டாக பேக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரில்லிங் மிஷின் வந்து ஸ்ட்ரிப் பண்ணலாம் நிற்கும் ஸ்டெடியாக. அதில் இரும்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டேன் நான். எடுத்துகிட்டு சுற்றி கார்ட்போர்டு வச்சு நான் பேக் பண்ணிக்கிறேன். அட்டையை கொஞ்சமாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுட்டு உள்ளே வர தள்ளிடலாம். நல்லா டைட்டாக போகுது, நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் க்ளூ போட்டு லைட்டாக ஒட்டிக்கிறேன். நீங்களும் க்ளூ போட்டு ஒட்டுங்க, ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டாதீங்க, க்ளூ மட்டும் போட்டு ஒட்டுங்க. இல்லைன்னா அப்படியே கூட வச்சுருங்க, டைட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போகுது பாருங்கள், உள்ளே ரொம்பவே சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் அடித்து நல்லா உள்ளே அமுச்சிக்கிறேன் டைட்டாக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் பிவிசி பைப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு இன்ச் பைப் வந்து ரெண்டு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு இன்ச்சு பைப் வந்து உள்ளே தள்ளிடலாம் ஃபுல்லாக. பாருங்கள் அதில் உள்ளே ஃபுல்லாக அமுச்சாச்சு, நல்லா தட்டுங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக உள்ளே போகும். ஏன்னா வாட்டர் பைப் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். இப்போ வந்து டீ நம்ம உள்ளே நோய்ச்சிக்கலாம். டீ நல்லா போட்டு உள்ளே சொறி விடுங்க டைட்டாக. பாருங்கள் கரெக்டாக அட்டாச் இருக்குது, பாருங்கள் ரெண்டுத்துக்கும் கேஃபே இல்லை. அந்த ஆர்சியும் இதுவும் கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ ஹேண்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹேண்டிலுக்குள்ளே எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு கம்ஃபர்டபுளாக கையில் பிடிச்சி பாருங்கள், எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவிட்சு இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. டீயில் இவ்வளோ உள்ளே போயிடும், நம்ம கை இங்கே தான் பிடிக்க போகிறோம். அதனால் நான் இங்கே மார்க் பண்ணி ஹோல்ஸ் போடுறேன், நீங்களும் இது மாதிரியே போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதுவும் சால்ட்ரிங் ஹேண்ட் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சு போகிறதுக்காக சால்ட்ரிங் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டாச்சு. பாருங்கள் சுவிட்சு ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகுது, சூப்பராக. டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும், லூஸாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பெருசாக போடாதீங்க, டைட்டாக போகிற மாதிரி சின்னதாக போடுங்க. இப்போ மேலே இருக்கிற பிசுரெலாம் கத்தி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கனெக்ஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள் கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சு போட்டால் எப்படி மோட்டர் ஓடுற மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுப்போமோ அது மாதிரி கனெக்ஷன் தான். பாருங்கள் ஈஸியாக பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபீமேல் போர்ட்லேருந்து ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயர் தான் அது. இந்த ரெண்டு ஒயரில் வந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சு கொடுத்துடலாம், ரெட் கலர் ஒயரை சுவிட்சு கொடுத்துருக்கேன். நீங்களே மாரி சுவிட்சு கொடுத்துட்டு கையிலேயே முறுக்கிடுங்க, இல்லை சால்ட்ரிங் கூட வச்சுங்க, உங்கள் விருப்பம் தான். நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சால்ட்ரிங் வச்சுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன், இருந்தாலும் நான் அப்படியே கையிலேயே முறிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இந்த ரெண்டு ஒயர் வருது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயர் அந்த ஹோல்ஸில் வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை சுவிட்சில் கொடுத்துக்கலாம். நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன், இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சால்ட்ரிங் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஒயரும் பிளாக் ஒயரும் ஒன்றா முறிக்கிறலாம். அதை முறுக்கிட்டு டேப் அடிச்சுருங்க. இப்போ எல்லா ஒயரையும் உள்ளே தள்ளி சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா ஒயரும் உள்ளே அமுச்சுருங்க நல்லா. உள்ளே வந்து பைப்புக்குள்ளே நிறையவே இடம் இருக்கும், அதுக்குள்ளே ஒயர் ஃபுல்லாத்தையும் அமுச்சுருங்க. சுவிட்சை வந்து லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். டைட்டாக தான் இருக்கு, இருந்தாலும் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பைப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரெக்டாக சுவிச்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. இப்போ வந்து பின்னாடி பார்க்கறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அதனால் பின்னாடி ஒரு பீஸ் சொல்லிவிட்டேன். இப்போ பாருங்கள் ட்ரில்லிங் மிஷின் மாதிரி கரெக்டாக சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக கையில் பிடிக்க. இது மாதிரியே நீங்களும் செய்யுங்க. இப்போ ஃபீமேல் போட்டு வந்து கீழே நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். எதுக்காக ஃபீமேல் போட் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம தேவைப்படுறப்போ சொறிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கைட்டி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள், சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது, சுவிச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கட்டிங் வீல் எப்படி செய்து பார்க்கலாம். இந்த சுவிச்சஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரூ ஒன்று எடுத்திருக்கேன், வாஷர் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் சின்ன சின்ன வாஷர் இருந்து பார்த்திங்களா, அது ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இப்போ செய்ய போகிறோம் நம்ம கட்டிங் வீலு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அந்த நெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வாஷர் போட்டுடுறோம், அப்புறம் வந்து பெரிய வாஷர் போட்டுடுறோம். எதுக்காக சின்ன வாஷர் போடுறோம்னா, அந்த பெரிய வாஷரில் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது, நெட்டு வெளியே வந்துடும். அதுக்காக சின்ன வாஷர் போட டைட் வச்சுக்கிறோம். ரொம்பவே சிம்பிள் தான், ஃபஸ்ட்டு நெட்டு, அப்புறம் ஒரு சின்ன வாஷர், அப்புறம் பெரிய வாஷர், அப்புறம் சின்ன வாஷர் போட்டு சின்ன நெட்டு போட்டு டைட் வச்சுருங்க. கட்டிங் பிளேடில் பிடிச்சிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணி வைங்க. சென்டரில் வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம், நல்லா கரெக்டாக சென்டரில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வீல் கரெக்டாக ஓடும் ஈக்குவலாக. பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் இது. இப்போ கிரைண்டிங் வீல் எப்படி செய்து பார்க்கலாம். நான் வந்து ஸ்டைக்கரில் ஒரு ஆணி வந்து ஹோல்ஸ் போட்டு ஆணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்டைக்கர் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு ஒரு ஆணி வச்சுருங்க, ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் மேலே ஃபெவிக்விக் போட்டுட்டு சேண்ட் பேப்பர் ஒட்டிடலாம். பாருங்கள் சேண்ட் பேப்பர் ஒட்டியாச்சு, காஞ்ச பிறகு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கிரைண்டிங் வீல் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்டைக்கரில் ஒரு ஆணி வச்சு ஹோல்ஸ் போட்டுருங்க, அப்படியே உப்பு காயத்தை ஓட்டிடுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை நம்ம ட்ரில்லிங் மிஷின் வாங்கின செக்கு, இந்த செக்கு ஆன்லைனில் இருக்குது அமேசானில். இது வந்து ஒரு ஒரு பிட்டுக்கு ஏற்ற மாரி சைஸ் இருக்கும். நான் வந்து மெலிசி பிட்டு போடுறேன், இதான் வந்து இதில் பெரிய பிட்டே போட முடியும், இவ்வளோ தான், இதுக்கு மேலே பெருசாக போட முடியாது.
இதில் வந்து இந்த பிட்டு நம்ம போட்டாச்சு, ட்ரில்லிங் பிட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும். இதில் இதுதான் வந்து மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து மோட்டரில் போட்டுட்டு அவங்களே அலாயின் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த அலாயின் கீயை போட்டு அதில் ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ இருக்கும், அதில் ரெண்டு பக்கம் நான் டைட் வச்சுருங்க. டைட் வைக்கும்போது நல்லா ஃபுல் டைட் வைங்க, அப்போ தான் கைண்டி வராமல் இருக்கும். அலாயின் கீ அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த செட்டிலே. இதை வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் பிட்டு போட்டது, நம்ம இதில் தான் பிட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு டாப் இருக்கும், இந்த டாப் போட்டு அதில் மரம் இருக்கும், அதை டைட் வச்சுனா கரெக்டாக பிட்டு ஸ்ட்ராங்காக நின்றோம். பாருங்கள் த்ரெட் டைப் தான், அப்படியே சுற்றுனீங்கன்னா டைட் ஆகிடும். நல்லா இதையும் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப டைட் வச்சாச்சு, ஃபுல்லாக சூப்பராக. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக டைட் வச்சாச்சு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சவுண்டே ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கே. இப்போ ஒரு வுட்டில் ஹோல்ஸ் போடுறேன் பாருங்கள், நார்மல் மிஷினோட கொஞ்சம் பவர் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப சூப்பராக ஹோல்ஸ் போடுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கிராஃப்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எது வேணால் செய்யலாம், இதை வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டுக்கலாம், இதை வச்சு பைப்லாம் கட் பண்ணிக்கலாம், கிரைண்டிங்லாம் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மிஷினு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஹோல்ஸ் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக போட்டுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கான செலவு வந்து மோட்டர் மட்டும் தான் வாங்கணும், அடாப்டரும் கம்மி தான் ரேட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கட்டிங் வீல் மாட்டியிருக்கேன், கட்டிங் வீலும் அதே மாதிரி தான் மாட்டணும், சேம் ப்ரொசீஜர் தான். கட்டிங் வீல் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஸ்டார்டிங்கில் நான் பைப் கட் பண்ணி காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில், அதே மாதிரி தான் கட் பண்ணுது பாருங்கள். எப்படி கட் பண்ணுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கரெக்டாக கையில் கரெக்டாக பிடிச்சி கட் பண்ணணும், மோட்ரு ஃபாஸ்ட்டாக ஓடுறதால உங்களுக்கு ஸ்லிப் ஆகும், அதனால் கரெக்டாக டைட்டாக பிடிச்சின்னு கட் பண்ணுங்கள் பாருங்கள். எப்படி கட் பண்ணிச்சு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே கட் பண்ணிவிடும். நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்பாக கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா பைப்பெல்லாம், அதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆஷா ஃப்ரேமில் கட் பண்ண முடியாது, பிளேட்லேயும் கட் பண்ண முடியாது. இது மாதிரி மிஷின் இருந்தால் நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் செஞ்சு வச்சுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அந்த குட்டி பீஸ் சூப்பராக கட் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே ப்ரொசீஜர் கிரைண்டிங்கில் மாட்டியிருக்கேன், இங்கே பாருங்கள் ஆஷா பிளேட் எவ்வளோ ஷார்ப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஷார்ப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நெருப்பு வருது பாருங்கள், செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதேமாதிரி ரொம்பவும் சூப்பராக கிரைண்டிங் பண்ணுது. மேல் பக்கம் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பல பழம் ஜொலிக்குது பாருங்கள், கத்திமாரி ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், இதுக்காகவே ட்ரை பண்ணுங்கள் இந்த கிரைண்டிங் பண்ணுறதுக்காகவே, ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ட்ரில்லிங் மிஷின் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிட்டோம், ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சவுண்டு கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ கிடச்சின் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.